கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுக்கே நாம் துதிகன மகிமைகளை செலுத்துவோம். ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து விரும்பும் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே மனிதனுடைய விருப்பத்தை சம்பாதிப்பதற்காக அநேக காரியங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, அவர் விரும்பும் மகனாக மகளாக வாழ்வதற்கு நான் எவ்விதமாக செயல்பட முடியும் என்கின்ற மேன்மையான காரியத்தை சிந்திக்கும்படியாக மற்றும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளின் செய்தி நிச்சயமாகவே கடந்து வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்களுடைய எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், தங்களுடைய பணிகளிலே அவர்கள் கவனம் செலுத்தினவர்களாக, அர்ப்பணம் செலுத்தினவர்களாக, எல்லா வேலைகளையும் செய்து குடும்பத்தை ஸ்தாபித்து ஓய்வு பெறுகின்ற நேரத்திலே அவர்களுக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் இப்பொழுது வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த உலகத்திலே, இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அநேகர் இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நல்ல ஒரு வேலைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும், எதிர்காலத்தை நல்ல முறையிலே திட்டமிட வேண்டும், திருமணம் செய்வதற்கு முன்பாகவே ஒரு இல்லத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு உலகத்திலே நிறைந்திருக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது ஒரு ஓமையை சொன்னார். கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:24-25 அந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, மத்தேயு 7:24 வாக்கியம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாரை ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டுகிறார்? தன்னுடைய வார்த்தைகளின்படி செய்கின்ற ஒரு மனிதனை இங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 5:6-7 ஆகிய 3 அதிகாரங்களை நாம் அநேக முறை வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அடங்கிய இந்த அருமையான அதிகாரங்கள் நேரடியாக அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளும்படியாகவும், அவர்கள் எவ்விதமாக மற்றவர்களை நேசிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாகவும், பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த உலகத்திற்கு முன்பாக சாட்சியாக எப்படி வாழ முடியும் என்பதையும் இந்த 3 அதிகாரங்களிலே அநேக காரியங்களை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் என்ன? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த 3 அதிகாரங்களிலும் அவர் கூறுகின்ற ஆலோசனைகளை எல்லாம் மனதில் வைத்து அதன்படி செய்கின்றவன் யாரா? புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்கிறான்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அதே இன்னொரு நபரை குறித்தும் அவர் இவ்விதமாக பேசுகிறார். 26 வாக்கியத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இங்கேயும் அதே தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறாரு. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்யாதவன், முதலாவது பார்த்தோம் அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செய்கின்றவன், இரண்டாவது ஒரு காரியம் என்ன? அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு செய்யாதவன். இந்த 2 நபர்களுக்குமான ஒரு வித்தியாசத்தை இங்கு என்ன செய்கிறார் சொன்னால் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் புத்தியுள்ள ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அவன் புத்தியில்லாத மனுஷன் என்று இயேசு கிறிஸ்து இங்கு சுட்டி காட்டுகிறார். இந்த ஊமையை அநேக முறை நாம் என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். புத்தியுள்ள
மனுஷன் அவன் கட்டின வீடு நிலைச்சி இருந்துச்சு, புத்தி இல்லாத மனுஷன் அவன் கட்டின வீடு அழிந்து போனது என்று நாம் என்ன செய்கிறோம், வாசித்திருக்கிறோம். அநேக பாடல்களை பாடுகிறோம். கிறிஸ்து விரும்புகின்ற மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது நித்தியத்திற்கான ஒரு கட்டுமானத்தை உடையதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனிதனைப் போல கட்டுகின்ற ஒரு மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு கட்டுகின்ற எண்ணங்கள் அநேகம் ஜனங்களுக்குள்ளாக நிரம்பி இருக்கிறது. வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறது. லூக்கா 17:28 வாக்கியத்தில், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். ஜனங்களுடைய எண்ணம் எவ்விதமாக இருக்கிறது, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை எப்பொழுதும் நோக்கி கொண்டு இருக்கிறது, பூமிக்கு அடுத்த காரியங்களை முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக நல்ல முறையிலே ஏற்படுத்தி கொள்ள முடியும், மேன்மையான நிலையிலே எவ்விதமாக நிலைப்படுத்தி கொள்ள முடியும், அனைவரும் ஒரு மரியாதை கொடுக்கும் வண்ணமாக மதிக்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக நாம் கொண்டு செல்ல முடியும், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை நோக்கிய ஒரு நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னுடைய இளம் பருவத்திலே நான் இப்படிப்பட்ட அவமானங்களை கஷ்டங்களை வேதனைகளை நான் கடந்து வந்திருக்கின்றேன். நான் வளரும் பொழுது, நான் பெரியவனாகும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நான் நிலைநிறுத்தும் பொழுது, ஸ்தாபிக்கும் பொழுது, இந்த உலகத்திற்கு ஏற்ற நிலையிலே என்னுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களிலே அதை குறித்து சிந்திக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இவர்கள் இந்த உலகத்தாருக்கு விதிவிலக்கு அல்ல என்பது போல அநேக நேரங்களிலே சிந்திக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எப்பொழுது பார்த்தாலும் எண்ணங்களால் சிந்தனைகளால் செயல்களால் உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கட்டுமானத்தை இந்த உலகத்திற்கு ஏற்ற நிலையிலே அவர்கள் நிலைத்திருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்து விரும்பும் கிறிஸ்தவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:15 வாக்கியத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியில் நாம் பார்க்கின்ற காரியங்கள், கேட்கின்ற காரியங்கள், அதற்கு நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் முக்கியப்படுத்தும் பொழுது, முன்னுரிமை கொடுக்கும் பொழுது உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது. மாம்சத்தினால் உண்டாகும் சிந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு காரியமாக அது மாறுகிறது. ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் காரியங்கள் மீது அன்பு செலுத்தாதிருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்முடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு காரியம், இந்த உலகத்தின் மேலே நீங்கள் பற்று வைக்காதீங்க. யார் மேலே நம்ம பற்று வைக்கணும்? கிறிஸ்து ஒருவர் மீது தான் பற்று வைக்க வேண்டும். அவர் மீது தான் நம்முடைய அஸ்திவாரத்தை நாம் போட வேண்டும். நித்தியத்திற்காக கட்ட வேண்டும் என்று இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் மீது அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது தங்களுடைய அஸ்திவாரத்தை போடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் உங்களை ஏளனமாக பார்க்கலாம், அவமானப்படுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம், பரிகாசம் செய்யலாம். அதை மனதில் நிலைநிறுத்தி ஒரு வைராக்கியம் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு முன்பாக உலகத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யார் மீது அஸ்திவாரத்தை அமைத்திருக்கிறோம்?
வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 3:10-11 இவ்விதமாக நான் வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாக கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாக கட்டுகிறேன் என்று பார்க்க கடவன் என்ற ஒரு அழைப்பை இங்கு பவுல் குறிப்பிடுகிறார். சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். எப்படி நாம் கட்டுகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்களோ நானோ ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மீது கட்டுகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? கிறிஸ்து என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது நிலை நிற்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் வாழ்க்கை முறைகளும் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பார் என்று சொன்னால், பரீட்சித்து பார்ப்பார் என்று சொன்னால் அது எவ்விதமாக காணப்படுகிறது? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 1 Corinthians 3:12-13 ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நாம் எவ்விதமாக அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டியிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பரீட்சித்து பார்க்க போகிறார். பொண்ணுனால கட்டுறோமா, வெள்ளினால கட்டுறோமா, புல் வைக்கோல் போன்றவற்றை கொண்டு நாம் கட்டி கொண்டிருக்கின்றோமா, எவ்விதமாக நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்து என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது நாம் கட்டுகின்ற நிலை எவ்விதமாக இருக்கிறது? ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே அது பரிசோதனை செய்யப்படும் பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்க போகிறது? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த நிலையிலே, ஆண்டவருக்கு பிரியமான நிலையிலே, ஆண்டவர் விரும்புகின்ற நிலையிலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றதா? கிறிஸ்து விரும்புகின்ற கிறிஸ்தவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மீது கட்டுகின்ற ஒரு கர்த்தருடைய மகனாக மகளாக நாம் காட்சியளிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அதற்கு இசைவாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தினவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். என்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றிருக்கிறோமோ அதில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்மை அழைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, அந்த நிலையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 2 Timothy 3:14-15 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே நீ வேதாகமத்தை அறிஞ்சிருக்கிற மகனே, இப்போ நீ என்ன செய்ய, நீ அறிந்திருக்கின்ற காரியத்தில் நிலைத்திரு என்கின்ற அழைப்பை இங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் தீமோத்தேயுக்கு முன்பாக பவுல் வைக்கிறார். நீங்களும் நானும் இளம் பிராயத்திலிருந்தே, சிறு பிராயத்திலிருந்தே கிறிஸ்துவுக்குள்ளாக போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்ற நேரத்தில் எந்த ஒரு காரியத்தில் போதிக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிற்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கு அநேக நெருக்கடிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. விசுவாசத்தில் நிலைத்து நிற்கக்கூடாதபடிக்கு, அன்பிலே நிலைத்து நிற்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதற்கு நிலைநிற்கக்கூடாதபடிக்கு அவர்கள் கடந்து வருகின்ற அனுபவங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் அவர்களை நெருக்கடிக்குள்ளாக நிர்பந்திக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு உன்னதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார், நித்தியத்திற்காக கட்டும்படியான ஒரு அழைப்பு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Luke 6:45 இவ்விதமாக கூறுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்,
பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யும், வெளிப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, நித்தியத்திற்கு ஏற்ற ஒரு கட்டுமானம் இருக்கும் என்று சொன்னால், நித்திய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தப்படும் என்று சொன்னால், பரலோகத்தை நோக்கிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தப்படும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மில் வெளிப்படும் என்று வேதம் என்ன செய்கிறது, தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். லூக்கா 6:46 விதமாக கூறுகிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன. ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பை பார்க்க முடிகிறது. 7 மத்தேயு 7 ஒரு காரியத்தை சொன்னார், நான் சொல்லுகிறபடி செய்கின்றவன் எவனோ அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன் என்று அழைத்தார் ஆண்டவர். இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன. இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவன் சொல்லுகின்ற காரியத்தை செய்கின்ற பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? அவருடைய குணாதிசயம் நம்மில் வெளிப்படுகிறதா? அவர் விரும்புகின்ற காரியம் நம்மில் வெளிப்படுகிறதா? 2 மகன்களை தகப்பனார் அழைத்தார், மூத்தவன் இளையவன். 2 நபர்களிடத்திலும் ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அந்த 2 நபர்களிலே ஒருவன் சொன்னான், ஆண்டவரே நான் போகிறேன் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆனால் அதை செய்யாதபடிக்கு அவன் விலகி சென்றான். மற்றவன் வந்தான், நான் செய்ய போவதில்லை என்று கூறினான். ஆனால் பின்பு மனம் வருந்தினவனாக அவன் போய் தகப்பனுக்காக அதை செய்தான் என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தகப்பன் நிமித்தம் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி செவிமடுப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மூத்தவன் வந்தான், தகப்பன் கூறின பொழுது அவன் செல்வதற்கு மனமில்லாதவனாக காணப்பட்டான். ஆனால் பின்பு அவன் மனம் வருந்தினவனாக, தகப்பன் மீது உள்ள மரியாதை நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அக்கறை நிமித்தமாக அங்கு அவன் கீழ்ப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய தகப்பன் மீது அன்பு நிறைந்த பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா? எவ்விதமாக இந்த உலகத்திற்கு முன்பாக நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? வேதாகமத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் பொழுது எந்த நிலைக்கு அவர்கள் கடந்து செல்லக்கூடும் என்பதை பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். 1 Corinthians 9:19 நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் அஸ்திபாரத்தை போட்டிருப்பான் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் நிலை நிறுத்தியிருப்பான் என்று சொன்னால், கிறிஸ்து சிந்திக்கின்ற விதமாகவே சிந்திப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ள ஒரு மகனாக காணப்படுவான். இந்த உலகத்தை மீட்கும்படியாக கிறிஸ்து எவ்விதமாக செயல்பட்டாரோ அதே போல எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக கிறிஸ்து அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கின்றாரோ அந்த நபராலும் சிந்திக்க முடியும் என்பதை இங்கு பவுல் அடையாளப்படுத்துகிறார். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். தன்னை எந்த அளவிற்கு அவர் தாழ்த்துகிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, இங்கு பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இரட்சிப்பின் நிமித்தம், மீட்பின் நிமித்தம் மற்றவர்களை கிறிஸ்து வண்டையிலே வழிநடத்தும்படியாக எந்த அளவிற்கு நம்மை நாம் வெறுமையாக்குவதற்கும், அர்ப்பணம் செய்வதற்கும், தாழ்மைப்படுத்துவதற்கும் ஆயத்தமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம், அந்த நிலைக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க முடியும் என்று சொன்னால், அதற்கு நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவுக்குள்ளாக அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நிலை நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். நீங்களோ நானோ நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலையிலே
கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுத்து இருக்கின்றோமா? எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கின்றீர்களே. 2 கொரிந்தியர் 7:3 எவ்விதமாக தங்களுடைய அன்பை திருச்சபையின் மீது இங்கு பவுல் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. விசுவாசிகளை எந்த அளவிற்கு அவர் நேசிப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்து அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கின்றாரா? கிறிஸ்துவின் மீது கட்டும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, கட்டமைக்கும் பொழுது நாமோ கிறிஸ்துவை போல செயல்படுவோம். மீட்பின் அடிப்படையிலே, ரட்சிப்பின் அடிப்படையிலே ஜனங்களை நேசிக்கும் வண்ணமாக, ஜனங்களை அரவணைக்கும் வண்ணமாக, பாவ வழியிலிருந்து அவர்களை பரிசுத்தமான வழிக்கு நேராக வழி நடத்தும்படியாக தொடர்ந்து செயல்படக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருக்கிறதா? பேதுரு சொல்கிறாரு, உலகம் நம்மை அறியலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகின்றீர்கள். அவரை காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் பொழுது எவ்விதமாக நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம் என்பதை இங்கு அவர் வலியுறுத்துகிறார். 1 யோவான் 3:1 தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 1 யோவான் 3:1 உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று இங்கு யோவான் சுட்டி காட்டுகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இன்றைக்கு உலகத்திற்கு முன்பாக காணப்படுகிறது? ஆண்டவரை சரியாக பார்க்க இயலாதவர்களுக்கு முன்பாக, அவரை சரியாக பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் வண்ணமாக முயற்சி செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவரை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு மிக உன்னதமான பணியை செய்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும். அதற்கு இசைவாக இந்த பூமியிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவராலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரத்தை அமைத்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு முன்பாக நம்மை அடையாளப்படுத்த முடிகிறதா? கீழ்ப்படிதல் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு முன்பாக நம்மை அடையாளப்படுத்த முடிகிறதா? கிறிஸ்து சுட்டி காட்டுகின்ற ஒரு காரியம், நான் சொல்லுகின்ற என் வார்த்தைகளின்படி செய்கிற இவனே புத்தியுள்ள மகன். அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிறுத்தினவர்களாக, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நம்மை தாமே அர்ப்பணம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கின்றதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கின்றவராக இருக்கிறார், கவனித்து பார்க்கின்றவராக இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் நிமித்தமாக செயல்படுகின்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே நிலைநிறுத்தியிருக்கின்றாரா என்று அவர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக அது காணப்படுகிறதா? உலகத்திற்காக, உலகத்திலுள்ள உறவுகளுக்காக, பெற்றோருக்காக, நண்பர்களுக்காக அநேக காரியங்களை செய்வதற்கு நம் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்து விரும்பும் கர்த்தருடைய மகனாக, மகளாக வாழ்வதற்கு நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவின் மீது அஸ்திவாரத்தை அமைப்போம், கர்த்தர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைகளை கூட ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக தன்னுடைய சேவைகளை திறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. தங்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவுக்கு முதலாவது இடத்தை கொடுத்து கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவள் கடந்து வர கர்த்தர் அவளுக்கு முன் செல்ல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.